திருவையாறில் 173வது தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. உலகெங்கும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் ஒருசேர இணைந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். திருவையாற்றில் 173வது தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தென்னிந்திய இசையான கர்நாடக இசையின் ஞானியாகவும் நவீன கர்நாடக இசையின் தந்தையாகவும் புகழ்பெற்று விளங்கியவர் தியாகராஜர் ஆவார். இவரின் பணிகள் கலைநுட்பம் வாய்ந்ததாகவும் முழுமையான மெல்லிசை தன்மையும் கொண்டவையாகும். தியாகராஜரின் இசை திறமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை இசை திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இசை திருவிழாவை கடந்த 11ஆம் தேதி குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். இசை திருவிழாவின் தொடக்க நாள் முதல் இன்னிசை கச்சேரி வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இன்று முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனையொட்டி தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து பஜனை பாடியபடி தியாகராஜர் நினைவிடம் அமைந்துள்ள பகுதிக்கு இசைக்கலைஞர்கள் சென்றனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடும் நிகழ்ச்சியில் நாட்டை ராகம், கவுள ராகம், ஆரபி ராகம், வராலி ராகம், ஸ்ரீராகம் ஆகிய ராகங்களில் பாடல்களை பாடி 1000-க்கும் மேற்பட்ட கர்நாடக இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். ஆயிரக்கணக்கான மக்களும் வீணை, வயலின், புல்லாங்குழல், நாதஸ்வரம், கடம், மிருதங்கம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைக்கும் கலைஞர்களும் ஒன்றாக சேர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்தனர். நாடு முழுவதும் 72வது ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் பிரிட்டன் ராணுவ தளபதியிடமிருந்து இந்தியாவின் மறைந்த ஜெனரல் ஏ எம் கரியப்பா ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றதை நினைவு கூறும் வகையில்